ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான், அற்புதமான மகான், பண்டரிபுரத்து மகான் சந்த் பிரேமானந்தர்னு பேர். இவர் தினமும் கார்த்தால 700 நமஸ்காரம் பண்ணுவர். எங்கே அந்த நதிக்கரை ஓரமாக விட்டலை நினச்சி ஆத்மார்த்தமாக 700 நமஸ்காரம் பண்ணி முடிச்சுட்டு கீதை பாராயணம் பண்ணிட்டு அப்புறம்தான் சாப்பிடுவார்னு சொன்னோம். ஒரு பட்டு வேஷ்டிகள் விற்கக்கூடிய வியாபாரி. இவரோட பக்தியை பார்த்துட்டு இவருக்கு ஒரு பட்டு வேஷ்டியோட காணிக்கையாக கொடுக்குற, நீங்கள் வாங்கி கொடுங்கிறார். ஆனால் பிரேமானந்தர் வாங்க மறுக்கிறார். ரெண்டு பேரும் ரொம்ப நேரமாக தங்களோட முயற்சியில் உறுதியாக இருந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அந்த வியாபாரி என்ன பண்ணுறாரு தெரியுமா, அந்த வேஷ்டியை பிரித்து இவருக்கு கட்டி விட்டுடுறார். யாருக்கு? பிரேமானந்தருக்கு. அவரோட இடுப்பில் அழகாக கட்டி விட்டுட்டு, சுவாமி இதுக்கு மேலே எனக்கு வழி தெரியல, இந்த வேஷ்டி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பிட்டு ரைட்டு. வேஷ்டியை பார்க்குறார், பட்டு வேஷ்டி எப்படி இருக்கும், ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும். பட்டு வேஷ்டி கட்டின்னு போனாலே அது ஒரு தனி அழகு, ஒரு மரியாதை இல்லையா. அந்த வேஷ்டியை கட்டிட்டார், கட்டி வச்சு கட்டி கொடுத்துட்டு போயிட்டார். நமஸ்காரம் பண்ணோம், இன்னும் இருக்கு இந்த வேஷ்டி கொஞ்சம் தழைய இருக்கு இல்லையா, அந்த வேஷ்டியை மடித்து இடுப்பில் சொருகிண்டு கீழே நமஸ்காரம் பண்ணிட்டார். முதனாங்க மழை பெஞ்சிருக்கு, இந்த பகுதியில் மழை பெஞ்சிருக்கு, தரையெல்லாம் ஈரமாக சேரும் சகுதியுமாக இருக்கு. இவர் நமஸ்காரம் பண்ணுற இடமும் அப்படி தான் இருக்கு. இவர் கட்டின்றிருந்த வேஷ்டி பழைய வேஷ்டிங்கிறதுனால அது தெரியாமல் இருந்தது. ஒரு பட்டு வேஷ்டியோட நமஸ்காரம் பண்ணுறப்ப கீழே இருக்கிற சேரு சகதி மண்ணெல்லாம் இந்த பட்டு வேஷ்டியில் ஒட்ட ஆரம்பிச்சுது. அதை பார்க்குற போது இவர் என்ன பண்ணுவார், என்னடா பட்டு வேஷ்டியில் இதெல்லாம் ஆயிடுத்தே அப்படின்னு கொஞ்சம் நிதானமாக பண்ணுவார். நமஸ்காரம் கொஞ்சம் நிதானமாக பண்ணுவார். கொஞ்ச நேரம் போன பிறகுதான் அவருக்கு புரிகிறது, இந்த பட்டு வேஷ்டி தான் நமது பக்திக்கு ஒரு தடை போட்டு விட்டது. நாம் மாட்டுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஒரு சாதாரணமான வேஷ்டி, அழுக்கு வேஷ்டி, ஒரு கந்தல் வேஷ்டி கட்டியிருப்போம். சேறு சகதி இருந்தாலும் எது இருந்தாலும் எதை பற்றியும் லட்சியம் பண்ணாமல் நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் இந்த பட்டு வேஷ்டியை கட்டின உடனே நமது மனம் எந்த அளவுக்கு பாடுபடுகிறது, இந்த வேஷ்டி அழுக்காகிறதே, இந்த வேஷ்டி கரைபடுகிறது, இந்த வேஷ்டியில் சேரும் சகதியும் ஒட்டிக்கொள்கிறதே நம்ம கவலைப்படுறோமேனு கோபம் அவருக்குள்ளே வருது. இதுதான் மனிதனுடைய மனம். பாருங்கள், கடவுள் எப்படி உணர்த்துகிறார், நமக்கு ஒன்றுமே இல்லை, எந்த பைண்டிங்ஸும் இல்லைன்னா நம்ம ஃப்ரீ பேர்டு, பறவை பறந்துட்டே இருக்கலாம். நமக்கெல்லாம் இப்போ எப்படி இருக்கு, நிறைய கட்டுப்பாடுகள், குடும்பத்தில் இருக்கிற இந்த காரியம் நடக்கணும், இது நடக்கணுங்கிற ஒரு விதி, குடும்பத்தை பார்க்கணும், பையனுக்கு பரீட்சைக்கு பணம் கொடுக்கணும், பொண்ணு ஊருக்கு போகணுமா பணம் கொடுக்கணும், மனைவிக்கு இது வேகணுமா அதுக்கு செலவு பண்ணணும், வீட்டில் ஒரு மராமத்து பண்ணணுமா அதுக்கு செலவு பண்ணணும், நம்மளை சுற்றி இத்தனை இருக்குது. இது எதுவுமே இல்லைன்னு வச்சுங்களேன், ஒரு சாதாரணமாக ஒரு குடிசையில் உட்காருக்கான், இதை பற்றியும் கவலைப்படலை, என்ன இருக்கோ சாப்பிட்றானா, அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. பக்தியில் பரிபூர்ணமாக திளைத்த இந்த பிரேமானந்தருக்கு ஒரு பட்டு வேஷ்டி இடுப்பிலே கட்டப்பட்ட பின் அந்த பட்டு வேஷ்டி அழுக்காக கூடாது என்பதற்காக ரொம்ப நிதானமாக நமஸ்காரம் செய்தவர் ஒரு கட்டத்தில் உணர்ந்து கொள்கிறார், ஆஹா எத்தகைய மிகப்பெரிய தவறை நாம் செய்துவிட்டோம், இந்த வேஷ்டியை நம்ம வாங்கியிருக்கவே கூடாதே, இந்த வேஷ்டியை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடாதே. இதை வச்சுட்டு நம்ம நமஸ்காரம் பண்ணுறப்ப பகவான் மேலே பக்தியும் போதலை, அந்த விட்டலனோட நினப்பும் வரல, இந்த வேஷ்டி அழுக்காகுமே வேஷ்டி அழுக்காகுமே நினைக்கிறோமே அப்படின்னு நினச்சி ஒரு மாதிரி முடிச்சுடுறேன். முடித்த பிறகு அடுத்து அவருடைய மனசில் தோணுது பாருங்கள், அதுதான் தீவிரமான பக்தின்னு பேர்.
அதாவது நாம் ஏதான ஒரு தப்பு செஞ்சிட்டோம்னு வச்சுங்களேன், யாருக்கோ ஒரு இன்னலை இழைச்சிட்டோம், யாருக்கோ ஒரு தீங்கு பண்ணிட்டோம்னா இந்த மனம் வேதனைப்படுகிற போது நம்ம என்ன சொல்லுவோம், அவர்கிட்டே போயிட்டு அப்பா நான் உனக்கு இதை தெரியாமல் பண்ணிட்டேன்ப்பா, நான் இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன், என்னை மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுப்பான்னு சொல்லுங்கள், மனசு ஃப்ரீ ஆகிடும். இப்போ இந்த பட்டு வேஷ்டி வாங்கி கட்டிட்டார், சாதாரணமான வேஷ்டியில் இருக்கிற வரைக்கும் 700 நமஸ்காரம் ரொம்ப இயல்பாக பண்ணிகிட்டு இருந்தார். இந்த பட்டு வேஷ்டி வந்தோடனே குறைய ஆரம்பிச்சிடுத்து, பக்தி குறையிறது, இந்த வேஷ்டி அழுக்காகக்கூடாதேன்னு எண்ணம் வந்தது இல்லையா, அதற்கான தண்டனையை தான் தேடிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். இதன் தொடர்ச்சி என்ன நாளை நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.